அனைவருக்கு வணக்கம் ஃபர்ஸ்ட் இயர் அல்ஜிப்ரால சால்விங் ஈக்குவேஷனில் காடன்ஸ் மெத்தட் பார்க்க போகிறோம் இந்த மெத்தட் வந்து எல்லா யூனிவர்சிட்டிலையும் இருக்காது யாருக்கு இருக்கோ அவங்க மட்டும் படிங்க எல்லாரும் இது படிக்கணும்னு அவசியம் இல்லை காடன்ஸ் மெத்தட் ஆஃப் சால்விங் ஏ கியூபிக் ஈக்குவேஷன் ஸோ கார்டன்ஸ் மெத்தடில் சால்வ் பண்ணணும்னா அந்த கியூபிக் ஈக்குவேஷன் இந்த ஃபார்மில் தான் இருக்கணும் எக்ஸ் க்யூ ப்ளஸ் கியூ எக்ஸ் ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ அதாவது எக்ஸ் க்யூப் டர்ம் இருக்கணும் எக்ஸ் டேர்ம் இருக்கணும் கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு ஜீரோ அந்த ஸ்கொயர் டேர்ம் இருக்கக்கூடாது செகண்ட் டேம் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த சா ஈக்வேஷனை நம்ம கார்டன்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண முடியும் ஸோ அந்த சால்விங்க்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா புட்டு எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் இசட் இன்னும் ஒன் பண்ணுவோம் இந்த எக்ஸுக்கு பண்ண மாட்டோம் எக்ஸ் கியூபுக்கு மட்டும் சப்ஸ்டீட் பண்ணுவோம் அந்த மெத்தடை இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பதிலாக ப்ராப்ளமே சொல்லிடுறேன் அதுவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்

ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஜஸ்ட் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க சால்வ் த ஈக்குவேஷன் எக்ஸ் க்யூப் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் மைனஸ் நைன் ஈக்குவல் டு ஜீரோ பை கார்டன்ஸ் மெத்தட் இதில் ஸ்கொயர் டம் இருக்கக்கூடாது இல்லை எக்ஸ் க்யூப் இருக்குது எக்ஸ் இருக்குது கான்ஸ்டன்ட் இருக்குது அப்போ ரெக்வயர்ட் ஃபார்மில் இருக்குது நம்ம கார்டன்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி இதை சால்வ் பண்ணலான்னு அர்த்தம் கிவன் ஈக்வேஷன் ஒன்னு எடுத்துக்கிறோம் டேக் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் ஈஸ்ட் இதை டூன்னு எடுத்துகிட்டு இதை ஒன்னில் சப்ஸ்டூட் பண்ண போகிறோம் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்களேன் இந்த கியூபிக் டேர்முக்கு மட்டும்தான் தான் ரீப்ளேஸ் பண்ணுறது எக்ஸ் டேம் அப்படியே வச்சுக்கிறோம் ஓகே

இங்கே ஒன்று ரெடியூஸ் ஆகுதுன்னா ஏ ஸ்கொயர் அப்போ பி இன்ட்ரடியூஸ் ஆகும் ப்ளஸ் த்ரீ என்று அகெயின் ஏல ஒன்று இன்னொன்று ரெடியூஸ் ஆகும் அப்போ பியோட பவர் ஒன்று இன்க்ரீஸ் ஆகும் அப்போ பி ஸ்கொயர் ஆகும் அடுத்தது ஏவோட பவர் ஒன்று போயிடுச்சுன்னா ஜீரோ ஆயிடும் அப்போ ஏ போய்ட்டு வெறும் பி மட்டும் வரும்போது ஆப்ஷன் ஒன்னாக இருக்கும் பிக்யூ ஸோ இதான் ஏ ப்ளஸ் பி தோ ஹோல் கியூப் ஃபார்ம் இல்லை ஸோ இதே பேட்டனில் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே எக்ஸ்ப்ளஸ் ஒய் பிளஸ் ஜெட் தோ ஹோல் கியூமுக்கு அப்ளை பண்ணுறோம் ஸோ அதுதான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம் ஸோ ஒய் கியூ ப்ளஸ் த்ரீ ஒய் ஸ்கொயர் ஈஸெட் ப்ளஸ் த்ரீ ஒய் ஈஸ்ட் ஸ்கொயர் ப்ளஸ் ஜெட் க்யூப் மீது ரெண்டு டேர்ம் ஆசிட்ஸ் அப்படியே எழுதிருக்கும் இதில் இந்த கியூபிக் டேர்ம் ரெண்டுத்தையும் மட்டும் அப்படியே ஒன்றா பக்கத்து பக்கத்தில் எழுதிக்கிறோம் இந்த ரெண்டு டேர்மில் என்னென்ன காமன் டேர்ம் இருக்கோ அது காமனாக வெளியே எடுத்துடுங்க ஸோ த்ரீ எடுக்கலாம் லீஸ்ட் பவர் ஆஃப் ஒய் எடுக்கலாம் லீஸ்ட் பவர் ஆஃப் ஈஸெட் வந்து ஜெட்டை எடுத்துடலாம் ஸோ இதில் ரிமைனிங் ஒய் இருக்கும் ப்ளஸ் இதில் ரிமைனிங் இசட் இருக்கும் இப்போ ஆகிய இந்த ப்ளஸ் செட்டுக்கு வர நம்ம இதை எக்ஸ்டூட் பண்ணுறோம் ரிமைனிங் டேர்ம்லாம் அப்படியே இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு டேர்ம்ல எக்ஸ் இருக்கும் இந்த எக்ஸை மட்டும் காமனா எடுத்துறோம் ஓகே ஸோ நாம நாம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ அகைன் இதில் இந்த எக்ஸ்டர்ம் நமக்கு வேணான்னு பார்க்குறோம் அப்போ இதோட கோவிஷன் ஜீரோன்னு நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம் ஸோ எக்ஸோட ஓட த்ரீ வை இஸ் 6 0 சிக்ஸ் எடுத்துக்குறோம் சோ ஜீரோனு எடுத்துக்கிறோம் ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா த்ரீ 6 சோ yz 6 சிக்ஸ் ஸோ ஒய் இஸ் கிடைக்குது சிக்ஸ் பை இது அப்படியே வச்சுக்கோங்க ஸோ இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 0 ஜீரோன்ட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்றோம் அப்போ இந்த எக்ஸ்டர்ம் ஃபுல்லாக போயிடுமா சோ ஒய் க்யூப் பிளஸ் அட் கியூப் மைனஸ் நைன் ஈக்குவல் டு ஜீரோ இதில் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஒய் கியூப் பிளஸ் அட்கியூப் ஈக்குவல் நைன்ன்றது கிடைக்குது ஸோ இப்போ ஒய் நம்ம ஒரு புது ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணப் போகிறோம் அதனோட ரூட் ஒன்று ஒய் க்யூப் இன்னொன்று இஸ் அட் க்யூப் ஆல்ரெடி டென்த்தில் படிச்சிருப்பீங்க ஒரு இருபடி சமன்பாடு அமைக்கணும் அப்படின்னா நமக்கு அந்த மூலங்களின் கூட்டுத்தொகையும் தொகையும் தேவைப்படும் அங்கே நீங்கள் எக்ஸில் ஒரு ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணியிருப்பீங்க ஞாபகம் இருக்கவங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூட்டுத்தொகையின்ட்டு எக்ஸ் பிளஸ் மூலங்களின் பெருக்கத்தொகை ஈக்குவல் டு ஜீரோ ஸோ அதே தான் நம்ம இங்க குவாட்டிக் இக்வேஷன் இன் டேர்ம்ஸ் ஆப் டீல எழுத போகிறோம் ஏன் அப்படின்னா ஆல்ரெடி எக்ஸ் ஒய் இஸ் ப்ராப்ளத்தில் நம்ம போட்டுட்டு இருக்கிற வரைக்கும் இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டோம் ஸோ அதனால டீன்றதை நம்ம எடுத்துக்கிறோம் மைனஸ் ரூட்ஸ் இன்ட்டு டி

ஸோ ஒய்க்கு ப்ளஸ் எக்யூப்க்கு நமக்கு வேலை தெரியுமா தோருக்கு பாருங்க நைன் ப்ராடக்ட்டுக்கும் வேலை தரும் எயிட் ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு ஸோ ப்ராட் அதில் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த ஸ்கொயர் டிகிரியோட குவாஷன் ஒன்னாக இருக்குன்னு பார்க்கணும் இருக்கு ஸோ இப்போ இந்த எயிட்டை தான் நம்ம என்ன பண்ணுறோம் ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம் ஸோ மல்டிபிள் பண்ணால் எயிட் வரணும் ஆட் பண்ணால் நைன் வரணும் ஸோ முதல்ல எயிட் எப்படிலாம் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணலான்னு பாருங்கள் ஒன் எயிட் சார் எய்டும் வரும் ஃபோர் டூ சார் எயிட் இது ரெண்டுமே தான் வரும் ஓகேவா ஆனால் நமக்கு என்ன வேணும் ஆட் பண்ணும்போது மைனஸ் நைன் வரும் அப்போ எப்போ இங்க பிளஸ் வரும்னா ரெண்டுமே நெகட்டிவாக எடுத்தால் மட்டும்தான் தான் பண்ணும்போது பாசிட்டிவ் வரும் ஸோ மைனஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் எயிட்டா மல்டிபல் பண்ணும்போது பிளஸ் எயிட் வருது ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா மைனஸ் நைன் வருது அப்போ இதுதான் நமக்கு தேவையான ஃபேக்டரைசேஷன் அப்போ டி ஸ்கொயரோட கோபிபன் ஒன்னாக இருக்கிறதுனால இதை வச்சு நம்ம டேரக்டா எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம் டி மைனஸ் ஒன் இன்ட்டு t மைனஸ் எயிட் ஈக்வல் டு ஜீரோன்னு நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் இப்போ உங்களுக்கு அடுத்து ஒரு கொஷின் வரல ஏன் இது பண்ணக்கூடாதா இதை நீங்கள் பண்ணிணீங்கன்னா மல்டிபிள் பண்ணால் பிளஸ் எயிட் வரும் ஆட் பண்ணி பாருங்களேன் மைனஸ் ஃபோர் மைனஸ் ரெண்டு சேம் சைனிலேயே ஆட் பண்ணா மைனஸ் சிக்ஸ் தான் வரும் ஸோ இது நமக்கு தேவையானது கிடையாது ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கேன் ஸோ டி ஸ்கொயரோட ஒன்னாக இருந்துச்சுன்னா இந்த ஃபேக்டரைசேஷன்லேருந்து டேரக்டாகவே நம்ம பண்ண முடியும் டி மைனஸ் ஒன் இன்ட்டு டி மைனஸ் எயிட் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ இது ஒவ்வொரு ஃபேக்டரும் தனியாக ஈக்குவல் டு ஜீரோ பண்ணிங்கன்னா டிக்கு ரெண்டு வேல்யூ கிடச்சிடு ஒன்று ஒன்றுன்றது ஒரு வேல்யூ எயிட்ன்றது ஒரு வேல்யூ இந்த ஒன்னும் எயிட் என்னன்னா இந்த டீல இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த குவாட்ர்டிக் ஈக்குவேஷன் இதனோட ரூட்ஸ் தான் ஒன் அண்ட் எயிட் ஆனால் நாம் என்ன எடுத்திருக்கோம் வை கியூபும் இசட் கியூபும் தான் இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ் நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா அப்போ வை க்யூபோட வேல்யூ ஒன்னு இசட் கியூபோட வேல்யூ எயிட் நீங்கள் இதை மாற்றி கூட சொல்லலாம் எயிட் வைகூப் எய்ட்டு

ஓகே okay, so த ரூட்ஸ் ஆஃப் the cubic equation எக்ஸ் கியூ ப்ளஸ் கியூ எக்ஸ் பிளஸ் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ இதுதான் அந்த காடன்ஸ் மெத்தடில் நம்ம ப்ராப்ளம் போடணும் அந்த equation இந்த பேட்டனில் தான் இருக்கணும் இந்த பேட்டனில் இருந்துச்சுன்னா கியூபிக் இக்குவேஷன் நமக்கு மூணு ரூட் வேணும் அதில் ஒரு ரூட் என்னன்னா ஒய் பிளஸ் இசட் நம்ம கண்டுபிடிச்சு இல்லையா இசட்டும் அந்த ஒய் பிளஸ் வந்து ஒரு ரூட் ஏன்னா அதனால தான் நம்ம அது எக்ஸ்னு எடுத்திருக்கோம் ரூட் தானே எக்ஸ் அப்போ ஒரு ரூட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் மீதி ரெண்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ ஒரு ரூட் அடுத்த ரூட் என்னன்னா ஒமேகா ஒய் பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஒரு ரூட் அடுத்து ஸ்கொயர் ஒய் பிளஸ் ஒமேகா இசட்ன்றது ரூட் ஸோ இந்த ஒமேகா ஒமே ஒமேகா ஸ்கொயரில் என்ன அப்படின்னா க்யூப் ரூட் ஆஃப் யூனிட்டி நீங்கள் காம்ப்ளெக்ஸ் நம்பர் ப்ளஸ் டூவில் படிச்சுருந்தீங்கன்னா அதில் இருக்கும் உங்களுக்கு அந்த டாபிக் படிச்சிருப்பீங்க படிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ சொல்கிறத ஃபாலோ பண்ணிக்கோங்க இதில் ஒமேகான்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அது என்ன அப்படின்னா மைனஸ் ஒன் ப்ளஸ் ஐ இன்ட்டு ரூட் த்ரீ பை டூ இதனோட காஞ்சிகேட் என்னவோ அதுதான் ஒமேகா ஸ்கொயராக வரும் அப்போ காஞ்சிகேட்னா இந்த இமேஜினர் யூனிட் இருக்கு இல்லையா அதனோட சைன் மட்டும் சேஞ்ச் ஆகும் ஸோ அதனால் மைனஸ் ஒன் மைனஸ் ஐ இன்ட்டு ரூட் த்ரீ பை டூ இல்லை நீங்கள் சப்போஸ் இதை ஒமகான்னு எடுத்தீங்கன்னா இது ஒமேகா ஸ்கொயராக வரும் அவ்வளோதான் விஷயம் ரைட் ஸோ இப்போ நம்ம நமக்கு இது எல் இந்த ஒய் இசடோட வேல்யூ தெரியும் ஒமேகா 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 ஸ்கொயரோட வேல்யூ தெரியும் இதில் சப்ஷிட் பண்ணி அந்த மூணு ரூட்டை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ வை இசட் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஒய் ஒன் இசட் டூன்ட்டு ஸோ ஒய் பிளஸ் இசட்னா ஒன் பிளஸ் டூ ஈக்குவல் டு த்ரீ ஸோ ஒய் பிளஸ் எட் இக்குவல் டு த்ரீன்றது ஒரு ரூட்டு ரிமைனிங் ரூட்டை நம்ம கண்டுபிடிக்கிற பாருங்க ஸோ ஒமேகா ஒய் பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் இசட் ஸோ ஒமேகாவோட வேல்யூ இந்த காம்ப்ளக்ஸ் நம்பர் ஒன் பிளஸ் ஐ இன்ட்டு ரூட் த்ரீ பை டூ இன்ட்டு ஒய்யோட வேல்யூ ஒன்னு பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் வந்து இந்த காம்பிளக்ஸ் நம்பர் அதாவது இதனோட ஒன் மைனஸ் ஐ இன்ட்டு ரூட் த்ரீ பை டூ இன்ட்டு இப்ப நீங்க டூ கேன்சல் பண்ணலாம் தான் ஆனால் நம்ம இதை எடுத்து ஆட் பண்ணோம் இல்லையா அப்போ நம்ம எல்சிஎம் எடுக்க வேண்டியிருக்கும் ஸோ அதனால நான் இதை கேன்சல் பண்ணாம அப்படியே எல்சிஎம் எடுத்துக்கிறேன் ஏன்னா ரெண்டுமே சேம் டினாமினேட்டர்னா நமக்கு எல்சிஎம் எடுக்கிறது ஈஸியா இருக்கும் நியூமிரேட்டர் என்ன இருக்கோ அப்படியே எழுதிடுவோம் ஸோ அதனால பை டூ எல்சிஎம் எடுத்துக்கிட்டு இங்கே இந்த நியூமரேட்டர் மட்டும் ஒன்னால மல்டிபிள் பண்ணணும் ஓகே ஸோ மைனஸ் ஒன் பிளஸ் ஐஇன்ட்டு ரூட் த்ரீ அதே போல் இந்த நியூமிரேட்டர் ரெண்டாவில் மல்டிபிள் பண்ணணும் எப்பவுமே ஒரு ஃபிராக்ஷனும் ஒரு ஓல்டு நம்பர் இருந்துச்சுன்னா அந்த ஓல்டு நம்பரை வந்து நியூமினேட்டரோட மல்ட்டு தான் மல்டிபிள் பண்ணுவோம் டினாமினேட்டரோட மல்டிபிள் பண்ண மாட்டோம் ஸோ அப்போ என்ன வரும்னா மைனஸ் டூ மைனஸ் ஐ டூ அது எழுதும்போது டூ ஐ ரூட் த்ரீ அப்படின்னு நம்ம எழுதுறோம் ஓகே ஸோ இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர்னாலே நமக்கு ஒரு ரியல் பார்ட் ஒன்று இருக்கும் இமேஜினரி பார்ட் ஒன்று இருக்கும் ஐ இல்லாமல் இருக்கிறது ரியல் பார்ட் So மைனஸ் ஒன் மைனஸ் டூ இது ரெண்டும் real part, அது ரெண்டுத்தையும் ஒன்றா simplify பண்ணுறோம் ரெண்டும் சேம் சைனாக இருக்குது ஆட் பண்ணி அதே சைன் போடணும் அப்போ மைனஸ் ஒன் மைனஸ் டூனா மைனஸ் த்ரீ இங்கே பாருங்கள் ஐ ரூட் த்ரீ மைனஸ் டூ ஐ ரூட் த்ரீன்ட்டு இருக்குது ஸோ இதை நாம் எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஸோ வழக்கமாக நீங்கள் என்ன பண்ணுவோன்னா இப்போது எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் அப்படின்னு என்ன போடுவீங்க எக்ஸோட குவாப்ஷன் சிம்பிளிஃபை பண்ணுவோம் இங்கே ப்ளஸ் ஒன் இருக்கு இங்கே மைனஸ் டூ இருக்கு ஸோ அப்போ மைனஸ் டூ எக்ஸ்ன்னு போடுவீங்க கரெக்டாக சப்போஸ் இதுவே இமாஜினரி நம்பர் அந்த ஐ மைனஸ் டூ ஐ இருக்குன்னா ஐயோட கோஆப்ஷன்ட்டு சிம்பிளிஃபை பண்ணுவீங்க இங்கே ப்ளஸ் ஒன் மைனஸ் டூ இருக்குது ஸோ அப்போ என்ன போடுவீங்கன்னா மைனஸ் ஐன்னு எழுதிவிங்க சப்போஸ் இதுவே உங்களுக்கு ரூட் த்ரீ மைனஸ் டூ ரூட் த்ரீ இருக்குன்னா அந்த இரேஷன் நம்பரோட கோஆப்ஷன் எடுப்பீங்க ரூட் த்ரீயோட குவிபன் இங்கே ஒன்று இருக்கு அதோட இங்கே ப்ராடக்ட்டில் மைனஸ் டூ இருக்குது அப்போ ஒன் மைனஸ் டூனா மைனஸ் ஒன் ஸோ மைனஸ் ரூட் த்ரீனு எழுதுவீங்க ஸோ இதே தான் எங்கேயும் ஸோ ஐ ரூட் த்ரீ மைனஸ் டூ ஐ இன்ட்டு ரூட் த்ரீ ஓகே இங்கே ஐ ரூட் த்ரீ சேர்த்து சிங்கிள் டேமாக எடுத்தீங்கன்னா இங்கே குவிஷன் ஒன் இங்கே மைனஸ் டூ அப்போ மைனஸ் ஐ ரூட் த்ரீ வரும் மைனஸ் ஐ ரூட் த்ரீ வரும் இல்லை எனக்கு இது புரியல அப்படின்னா இது ரெண்டுத்துலேருந்து எதெல்லாம் காமனாக வெளியே எடுக்கலான்னு பாருங்களேன் ஐ ரூட் த்ரீ நான் வெளியே எடுத்துடுறேன் எடுத்துட்டா இங்கே ஒன் இருக்கும் இங்கே மைனஸ் டூ இருக்கும் ஸோ அப்போ என்ன வரும் மைனஸ் ஐ ஐஎன்ட்டு ரூட் த்ரீ ஸோ லாஜிக்காக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி எந்த மெத்தடில் போட்டாலும் சேம் ஆன்சர் தான் வரும் ஸோ ஒமேகா வாய் பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் இசு ஆன்சர் வந்து மைனஸ் த்ரீ மைனஸ் ஐ இன்ட்டு ரூட் த்ரீ பை டூ இப்போ பாருங்களேன் கிவன் வந்து கியூபிக் ஈக்வேஷன் இல்லையா கியூபிக் ஈக்குவேஷனை நம்ம ரெண்டு ரூட் கண்டுபிடிச்சிருக்கோம் என்னென்ன ரூட் கண்டுபிடிச்சிருக்கோம் ஒய் பிளஸ் ஜெட்ன்றது த்ரீன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த ஒமேகா ஒய் பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் இசரோட ஆன்சர் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கண்டுபிடிச்சிருக்கோம் ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட் யூனிட்டில் படிச்சிருக்கோம் ஞாபகம் உங்களுக்கு இரேஷனல் ரூட் அக்கர் இன் பேர் அதே போல் கா இமாஜினரி ரூட் அக்கர் இன் பேர் இது இமாஜினரி ரூட் தானே ஐ இருக்கிறதுனால அப்போ இதனோட இதனோட கான்ஜிகேட் தான் இன்னொரு ரூட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஏன்னா இது வந்து ஓல்ட் நம்பர் இன்டீஜராக இருக்குது பாருங்க ஸோ இந்த மாதிரி இமாத்த யூனிட் வரும்போது கண்டிப்பாக இதனோட கான்ஜுகேட் தான் இன்னொரு ரூட்டாக இருக்கும் ஸோ அப்போ அந்த ரூட் என்ன இருக்கும் ஐயோட குவஷனோட சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும் மைனஸ் த்ரீ ப்ளஸ் ஐ இன்ட்டு ரூட் த்ரீ பை டூ தான் இந்த ஒமேகா ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் ஒமேகா இசடோட ஆன்சர் நீங்கள் டைரக்டாகவே எழுதலாம் இல்லை உங்களை போட்டு தான் காமிக்கணும்னு நீங்கள் போட்டு காமிச்சிருக்கேன் ஸோ ஒமேகா ஸ்கொயர் வை ப்ளஸ் ஒமேகா இசன்ட் ஸோ ஒமேகா ஸ்கொயர் வந்து மைனஸ் ஒன் மைனஸ் ஐ இன்ட்டு ரூட் த்ரீ பை டூ இன்ட்டு ஒய்யோட வேல்யூ ஒன்னு பிளஸ் ஒமேகா வந்து மைனஸ் ஒன் பிளஸ் ஐ இன்ட்டு ரூட் த்ரீ பை டூ இன்டூ இசோட ஆன்சர் டூ அகேன் சேம் பேட்டர்ல 2 எல்சிம் எடுக்கிறோம் அதே போல இங்க பண்ணிட்டே வரும் real part நீங்க ஆட் பண்ணீங்கன்னா மைனஸ் த்ரீ வரும் இமாஜினரி பாட்டு பார்த்தீங்கன்னா இங்க மைனஸ் ஐ ரூட் த்ரீ இங்க plus டூ ரூட் த்ரீ வருது அப்போ இங்கே உங்களுக்கு வந்து 1 வந்துடும் ஆனா இந்த இடத்துல வந்து சொல்லும்போது சாரிங்க நான் மிஸ் பண்ணிட்டேன் இங்கேயும் மைனஸ் இருக்கு ஓகே கரெக்டாக நீங்கள் சைன் மட்டும் கரெக்டாக பாருங்கள் ஸோ இங்கே வரும்போது நமக்கு மைனஸில் ஆன்சர் வந்திருக்கு இங்கே மைனஸ் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஐன்றதால் மைனஸ் ஐ வந்திருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் ஐ ரூட் த்ரீ ப்ளஸ் டூ ஐ ரூட் த்ரீ வந்திருக்கு பாருங்கள் ஸோ அதனால் பெருசுலேருந்து இருந்து சின்னது கழிச்சுட்டு பெருசோட சைன் போடும்போது ப்ளஸ் ஐ ரூட் த்ரீன்னு வந்துடும் உங்களுக்கு ஓகே ஸோ இங்கே என்ன இருக்கோ அதனோட இம்மா எடுத்து இங்கே ஆன்சராக வந்திருக்கு இப்போ ப்ளஸ் ஐனா சாரி இங்கே மைனஸ் ஐனா ப்ளஸ் ஐ வந்துருக்கு பாருங்கள் ஸோ நீங்கள் இந்த செகண்ட் ஒன் கண்டுபிடிக்காமல் இதுலேருந்தே அனதர் ரூட் நீங்கள் எழுதிடலாம் Hence the roots of the given equation இந்த மூணுத்தையும் நம்ம எழுதணும் ஸோ ஒய் z எட்டோட answer இதனோட answer இதனோட conjugate எழுதிட்டோம் ஸோ அதுதான் ரூட்ஸ் ரூட்ஸ் ஆஃப் த கிவன் equation. ஓகே ஸோ இப்போ ஒரு question பாத்தில்லாம். Solve the equation x cube minus நைன் square ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் நாட் எயிட் ஈக்குவல் டு ஜீரோ பை கார்டன்ஸ் மெத்தட் சப்போஸ் இந்த மெத்தடு கொடுக்கலனாலும் நம்ம இந்த காடன்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணலாம் இன்னொரு மெத்தட் ஹார்னஸ் மெத்தட் இருக்காதும் போடுவோம் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக கார்டன்ஸ் மெத்தடே பாருங்க நம்ம கார்டன்ஸ் மெத்தட நமக்கு என்ன ஞாபகம் இருக்கணும்னா எக்ஸ் கியூப் டேர்ம் எக்ஸு கான்ஸ்டன்ட் தான் இருக்கணும் எக்ஸ் ஸ்கொயர் டேம் இருக்கக்கூடாது ஆனா இங்க எக்ஸ்கொயர் டேர்ம் இருக்கு பாருங்களேன் ஸோ அப்போ இதை வந்து நம்ம இந்த ரெக்யர்ட் ஃபார்மேட்டுக்கு நம்ம மாத்த போறோம் அப்போ எக்ஸ்கொயர் டேர்ம் வரக்கூடாதுன்னா எக்ஸ்கொயர் டேர்ம் ரிமூவ் பண்ணணும் அப்போ ரிமூவ் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லைன்னா உங்களுக்கு தனியாக வீடியோவா நான் போடுறேன் ரிமூவ் ஆஃப் டேர்ஸ் செகண்ட் டேர்ம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த எக்ஸுக்கு பதில எக்ஸ்ப்ளஸ் கிவன் ஈக்வேஷனை ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம் ஸோ எக்ஸ் பிளஸ் ஹெச் த ஹோல் க்யூப் மைனஸ் நைன் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஹெச் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் நாட் எயிட் ஈக்குவல் ஜீரோ இப்போ ஸ்கொயர் டேர்ம் மட்டும் நம்ம கிளப் பண்ணால் போதும் இங்கே நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இது எக்ஸ் ப்ளஸ் ஹெச் த ஹோல் க்யூப் ஃபார்முலா அப்போ என்ன வரும் உங்களுக்கு எக்ஸ் க்யூ ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் ஹெச் இன்னும் ரெண்டு மூணு டேம் வரும் நமக்கு ஆனால் அது நமக்கு தேவையில்லை நமக்கு நம்மளோட ஃபோக்கஸ் வந்து ஃபுல்லாக எக்ஸ்கொயர் டேர்ம் மட்டும் தான் அப்போ எக்ஸ்கொயர் வர வரைக்கும் எழுதிட்டு மீதி எக்ஸட்ரா போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டேன் மைனஸ் நைன் இன்ட்டு இது ஏ ப்ளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டூ

ஸோ கிவ் இன் இக்குவேஷனை நம்ம டெமினிஷ் பண்ணணும் அப்படின்னா இது எல்லா டேர்ம் இருக்கான்னு பாருங்க இல்லாத டேர்ம்க்கு ஜீரோ போட்டு எழுதுங்க சிந்தடிக் டிவிஷன் நம்ம சக்ஸசிவ் சிந்தெடிக் டிவிஷன் பை த்ரீயால் பண்ண போகிறோம் அதான் டெமினிஷ்ட் பை த்ரீ ஸோ எக்ஸ்கூப்போடு கோஆபிஷன் ஒன் எக்ஸ் ஸ்கொயர் கோஆபன் வந்து மைனஸ் நைன் எக்ஸோடு இல்லை அதனால ஜீரோ கான்சென்ட் ஒன் நாட் எயிட் த்ரீயால் டெமினிஷ் பண்ண போகிறோம் இதை ஒன் அப்படியேங்க வரும் இதை மல்டிபிள் பண்ணுங்கள் த்ரீ ஒன் சார் த்ரீ மல்டிபிள் பண்ணி நெக்ஸ்ட் டேர்மில் எழுதுங்க இதை ரெண்டு சிம்பிளிஃபை பண்ணுங்க சேம் சைனாக இருந்தால் அட் பண்ணி அதே சைன் போடுங்க டிஃப்ரெண்ட் சைனாக இருந்தால்

சிந்த இதே போல் சிந்தடிக் டிவிஷன் நம்ம பண்ணணும் ஸோ இந்த ஃபஸ்ட் டைம் ஒன்று தான் வரப்போது ஒன் இன்ட்டு த்ரீ த்ரீ இது ரெண்டு டிஃப்ரெண்ட் சைன் பெருசுலேருந்து சின்னதை கழிச்சிட்டு பெருசோட சைனாக மைனஸ் த்ரீ இதை மல்டிபிள் பண்ணி நெக்ஸ்ட் போறோம்னா பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் த்ரீ த்ரீ சார் நைன் ரெண்டுமே சேம் சைன் ஆட் பண்ணி அதே சைன் போடுறோம் அப்போ எயிட்டீன் பிளஸ் நைன் டுவென்டி செவன் மைனஸ் டுவெண்ட்டி செவன் இதை ரிமைண்டராக வச்சுக்கோங்க ரிமைனிங் இருக்கிற டேர்மா அகைன் த்ரீயால சிந்தரிக் டிவிஷன் பண்றோம் ஸோ ஒன் த்ரீ ஒன் சார் த்ரீ இப்போ ஜீரோ ஆயிடுச்சு பாருங்க இப்போ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஈக்குவேஷன் கிவன் கியூபிக் ஈக்வேஷன் அதனோட செகண்ட் டர்ம் ரிமூவ் பண்ணுறதுக்கு த்ரீயால டிமினிஷ் பண்ணியிருக்கோம் அப்ப இந்த ஒரிஜினல் ஈக்குவேஷனோட ரூட்லேருந்து த்ரீயை கழிச்சா நமக்கு இந்த புது ஈக்குவேஷன் கிடைக்குதுன்னு அர்த்தம் ஓகே சோ அப்ப கிடைக்கிற ஈக்குவேஷன் கியூபிக் ஈக்குவேஷனாக தான் இருக்கும் ஆனால் இங்கிருந்து நம்ம கோஎஃபிஷியன்ட் எழுத ஆரம்பிக்கணும் இது எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட் இது எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஜீரோ ஆகிடுது இது எக்ஸோட கோஎஃபிஷியன் ஸோ மைனஸ் டுவெண்ட்டி செவன் எக்ஸ் ப்ளஸ் ஃபிஃப்டி ஃபோர் ஈக்குவல் ஜீரோ இப்போ கிவன் ஈக்குவேஷனை டிம்னிஷ் பை த்ரீ பண்ணி ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஈக்குவேஷன் கொண்டு வந்திருக்கோம் இது பார்த்தீங்கன்னா நம்ம கார்டன்ஸ் மத்தியில் சால்வ் பண்ற பேட்டர்ல இருக்கு எக்ஸ் கியூபு எக்ஸ் கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு ஜீரோ இருக்கு இல்லையா இப்போ நம்ம போன சம்ல எப்படி சால்வ் பண்ணோம் அதே பேட்டர்ல சால்வ் பண்ணி இந்த ஈக்குவேஷன் ஓட ரூட்ஸ் கண்டுபிடிப்போம் அதில் இருந்து அந்த ரூட்டை த்ரீ ஆட் பண்ணால் இந்த ஒரிஜினல் ஈக்குவேஷனோட ரூட்ஸ் கிடச்சிடும் அவ்வளோதான் ரைட் ஸோ கார்டன்ஸ் காட்டன்ஸ்மெத்தில நம்ம என்ன பண்ணுவோம் எக்ஸ் இக்குவல் டு ஒய் ப்ளஸ் ஜெட்னு எடுத்துட்டு இந்த எக்ஸ் கியூப் டம்ல மட்டும் ரீப்ளேஸ் பண்ணுவோம் ரீப்ளேஸ் பண்ணிட்ட பிறகு இந்த எக்ஸ் ப்ளஸ் ஜெட் த ஹோல் கியூபை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் கியூபிக் டம் ஒன்னா எடுத்துக்கிட்டு இந்த அப்படியே வச்சுப்போம் இதில் த்ரீ ஒய் இசெட் காமனாக எடுத்து தான் ரிமைனிங் ஒய் பிளஸ் செட் வரும் இதில் ஒய் பிளஸ் வந்து எக்ஸை ரீப்ளேஸ் பண்ணுறோம் இந்த எக்ஸை ரீப்ளேஸ் பண்ணிட்ட பிறகு இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து எக்ஸை காமனா வெளியே எடுத்துட்டு அதனோட குவாபிஷன் ஈக்குவல் டு ஜீரோன்னு நம்ம செட் பண்றோம் செட் பண்ணிட்ட பிறகு நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இதுல இருந்து ஒய் இசெட்டுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் ஒய் இசைட் ஈக்குவல் டு நைன் அப்படியே வச்சுக்கோங்க ச அந்த குவாபிஷன் ஜீரோனு நம்ம செட் பண்றோம் அப்படின்னா இந்த ஈக்வேஷன் என்னவா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னா ஒய் க்யூ பிளஸ் எட்கியூ பிளஸ் ஃபிஃப்டி ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ ஆகும் இல்லை வைக் பிளஸ் எட் க்யூப் ஈக்குவல் டு மைனஸ் ஃபிஃப்டி ஃபோர் அப்போ இது ஒரு ரூட் இது ஒரு ரூட்டாக எடுத்து நம்ம ஒரு புது ஈக்வேஷனை ஃப்ரேம் பண்ணோம் அப்படின்னா சம் ஆஃப் ரூட்ஸும் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸும் நமக்கு தேவைப்படும் சம் ஆஃப் ரூட்ஸ் இங்கே இருக்குது இப்போ ப்ராடக்ட்னா ஒய் க்யூப் இன்ட்டு இசட் க்யூப் வேணும் நமக்கு ஒய் இசடோட வேல்யூ தெரியும் ஸோ இந்த கியூபிக் ஆன் போர்ட் சைட் பண்ணுறோம் அப்படின்னா ஒய் க்யூப் இன்ட்டு இசட் கியூப் ஈக்குவல் டு நயன் கியூப் ஸோ நைன் கியூப்னு சொல்லும் போது செவன் டுவெண்ட்டி நைன் வருது ஸோ இப்போ நம்ம ஒரு புது இக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணுறோம் அதோட ரூட் என்னன்னா ஒய் க்யூப் அண்ட் இசட் கியூப் ஸோ எக்ஸ் ஒய் இசட் ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணதால்

இப்போ செவன் டுவெண்ட்டி நைன் ஐயோ பெரிய நம்பராக இருக்கே அப்படிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ரொம்ப சிம்பிளாக நம்ம போட்டு வரலாம் செவன் டுவெண்ட்டி நைன் இப்போ பாருங்களேன் இந்த கோயபிஷன்ஸ் எல்லாத்தையும் இந்த டிஜிட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள் செவன் ப்ளஸ் டூ நைன் நைன் ப்ளஸ் நைன் எயிட்டீன் அகெயின் எயிட்டீன் வந்து த்ரீயால் டிவைட் ஆகும் இல்லை எயிட்டின்னு அகெயின் அந்த எயிட்டீனோட டிஜிட்டில் ஒன்னு எயிட்டியை ஆட் பண்ணிங்கன்னா நைன் கிடைக்கும் ஸோ இந்த த்ரீயால் டிவைட் ஆகிறதுனால இந்த ஃபுல் நம்பருமே த்ரீயால் டிவைட் ஆகும் ஸோ த்ரீயால் ஃபேக்ட்ரைஸ் பண்ண போகிறோம் ஏன்னா நம்ம ஃபேக்ட்ரைஸ் பண்ணும்போது எப்பவுமே ப்ரைம் நம்பரால் தான் பண்ணுவோம் டூ த்ரீ ஃபைவ் செவன் அந்த மாதிரி பண்ணால் தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ த்ரீயால் பண்ணுறேன் ஸோ த்ரீ டூ சார் ரெண்டு மூணு இருக்குது மீதி ஒன்றுன்னா பன்னெண்டு நாலு மூணு பன்னெண்டு ஒன்பதில் மூணு மூணு இருக்குது அகெயின் பாருங்கள் இந்த டிஜிட்ஸ் ஆட் பண்ணி பாருங்களேன் டூ ப்ளஸ் ஃபோர் சிக்ஸ் சிக்ஸ் ப்ளஸ் த்ரீ நைன் அகைன் இது த்ரீயால் டிவைட் ஆகும் இந்த சம் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து த்ரீயால் டிவைட் ஆகிச்சுனா அந்த கிவன் நம்பருமே த்ரீயால் டிவைட் ஆகும் ஸோ த்ரீயால் அகைன் நம்ம ஃபேக்ட்ரைஸ் பண்ணலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எட்டு மூணு இருபத்தி டைம்ஸ் ஒன் நமக்கு தெரியும் இல்லையா நைனால் டிவைட் ஆகுது கண்டிப்பாக ஆல் டிவைட் ஆகும் இல்லை எயிட் பண்ணி பாருங்க நைன் ஸோ கண்டிப்பாக இது டிவைட் ஆகுது ஸோ எட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ஆறு ஆறு இருபத்தி ஒன்று ஏழு மூணு இப்போ நமக்கு ப்ராடக்ட் பாருங்களேன் நீங்கள் இப்படியே வச்சு சப்போஸ் இப்படியே வச்சு பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எயிட்டி ஒன் இன்ட்டு நைன் மல்டிபிள் பண்ணால் செவன் டுவெண்ட்டி நைன் நமக்கு வருது ஆனால் எயிட்டி ஒன்னையும் நைன் த்ரீ த்ரீ த்ரீசாக நைன் இல்லையா எயிட்டி ஒன்னே நைன் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் நைன்டி தான் வருது நமக்கு சம் வந்து ஃபிஃப்டி ஃபோர் வேணும் அதனால் இன்னொரு டைம் நான் ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இங்கே டுவெண்ட்டி செவன் இருக்குது இந்த மூணு த்ரீயே மல்டிபிள் பண்ணுங்க த்ரீ இன்ட்டு த்ரீ நைன் நைன் இன்ட்டு த்ரீ டுவெண்ட்டி செவன் இப்போ டுவெண்ட்டி செவன் இன்ட்டு டுவெண்ட்டி செவன் நமக்கு என்ன கிடைக்கும்

டுவெண்ட்டி செவன் த்ரீ க்யூப்னு எழுதலாம் இந்த இதுவும் த்ரீ கியூப் தான் ஸோ க்யூப் ரூட் எடுக்கும் எடுக்கும்போதுனா மைனஸ் வந்து மைனஸ் கியூப் நீங்கள் எழுதுனீன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஒய் வந்து மனஸ் த்ரீக்கு அடைச்சிடும் நீங்கள் வேணால் இந்த மைனஸ் கூட தனியாக கியூப் போட்டுக்கலாம் ஏன்னா மைனஸ் பவர் நெகட்டிவ் ஆர்டர் இருந்துச்சுன்னா மைனஸ் வரும் மைனஸ் பவர் த்ரீ ஸோ அப்போ கியூப் ரூட் ரெண்டு பக்கம் எடுத்தீங்கன்னா ஒய்க்கு வந்து மைனஸ் த்ரீயும் வந்து மைனஸ் த்ரீ கிடைச்சது இப்போ நம்ம அந்த கார்டன்ஸ் மெத்தட் பிரகாரம் மூணு ரூட்ஸ் நம்ம என்னென்ன எழுதுவோம் ஒய் பிளஸ் செட்ன்றது ஒரு ரூட்டு ஒமேகா ஒய் பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் இஸ் நான் ஏற்கனவே கொடுத்ததாலே இப்போ நான் இங்க கொடுக்கல உங்களுக்கு பாருங்க

இந்த ஐக்கு முன்னாடி மட்டும் சைன் மாற்றிக்கோங்க அப்போ மைனஸ் ஒன் மைனஸ் ஐ இன்ட்டு ரூட் த்ரீ பை டூ இன்ட்டு மைனஸ் த்ரீ இது ரெண்டுமே பாருங்க சேம் டர்ம்ஸ் தான் நீங்கள் போட்டுக்கலாம் இல்லைனா காமனாக இருக்கிற மைனஸ் த்ரீ பை டூ வெளியே எடுத்துறோம்னா இங்கே நியூமினேட்டரும் இங்கே நியூமிரேட்டரும் இங்கே வரும் உங்களுக்கு மைனஸ் த்ரீ பை டூ வெளியே எடுக்கிற அப்போ மைனஸ் ஒன் ப்ளஸ் ஐ ரூட் த்ரீ ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு இதுன்னு வரும்போது மைனஸ் ஒன் மைனஸ் ஐ ரூட் த்ரீ வரும் பிளஸ் ஐ ரூட் த்ரீ மைனஸ் ஐ ரூட் த்ரீ கேன்சல் ஆகிடும் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன்னா மைனஸ் டூ நீங்கள் டூ டூ கேன்சல் பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் த்ரீ இந்த த்ரீன்றது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் கிடையாது ரியல் நம்பர் அப்போ இதனோட கான்சிகேட் பார்த்தீங்கன்னா அகைன் த்ரீயாக தான் இருக்கும் ஸோ இன்னொரு ரூட்டு த்ரீ தான் இல்லை நீங்கள் போட்டு தான் பார்க்கணும் இதே போல் போட்டு பாருங்க ஸோ ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு ஒய் பிளஸ் ஒமேகா இன்ட்ரீசர் திருப்பி இதே இது தான் வருது பாருங்க ஸோ த்ரீ தான் வரும் ஸோ இப்போ நம்ம எதனோட ரூட் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம்டு ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா நம்ம டிமினிஷ் பண்ணிட்ட பிறகு ஒரு ரூட் கிடைச்சிது ஈக்குவேஷன் டூ இருக்கு இல்லையா இதனோட ரூட் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் டூவோட ரூட்ஸ் தான் என்ன அப்படின்னா மைனஸ் சிக்ஸ் த்ரீ த்ரீ இது நமக்கு எப்போ கிடை கிடைச்சிருக்கு அப்படின்னா ஒரிஜினல் ஈக்குவேஷனை டிமினிஷ் பை த்ரீ பண்ணிருக்கோம் அப்போ இந்த த்ரீ நம்ம ஆட் பண்ணணும் அங்கே டிமினிஷ் பண்ணி இங்கே ஆட் பண்ணணும் ஓகே ஸோ மைனஸ் சிக்ஸ் பிளஸ் த்ரீ த்ரீ பிளஸ் த்ரீ த்ரீ பிளஸ் த்ரீ அப்போ ரூட்ஸ் ஆஃப் த கிவன் ஈக்குவேஷன் என்னன்னா மைனஸ் த்ரீ பிளஸ் சிக்ஸ் பிளஸ் சிக்ஸ் ஓகே உங்களுக்கு இப்போ இந்த ரூட்ஸ் கரெக்டாக அப்படின்னு நீங்கள் செக் பண்ணோம் அப்படின்னா இது உங்களோட வெரிஃபிகேஷனுக்காக இது நீங்கள் இது எக்ஸாமில் போடணும் அவசியம் கிடையாது வெரிஃபிகேஷன் சம் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிங்களே சம் ஆஃப் ரூட்ஸ் மைனஸ் த்ரீ பிளஸ் சிக்ஸ் பிளஸ் சிக்ஸ் பன்னெண்டில் மூணு போச்சுன்னா ஒன்பது ஓகே கிவன் இக்குவேஷன் என்னன்னு பாருங்கள் இதுதான் கிவன் இக்குவேஷன் இல்லையா எக்ஸ் க்யூப் மைனஸ் நைன் எக்ஸ் கொயர் ஒன் நாட் எயிட் இதுலேருந்து சம் ஆஃப் ரூட்ஸ் எஸ் ஒன் ரிலேஷன் பிட்வீன் ரூட்ஸ் அண்ட் குவாபன் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம் இல்லையா அப்போ ஒரு எக்ஸ் கியூபோட காப்சன் வந்து ஒன்னாக இருக்கு அப்போ மைனஸ் ஆஃப் எக்ஸ் குயரோட குவிஷன் பை அது எக்ஸ் க்யூபோர்டோட நைன் ரெண்டு சேமாக வருது பாருங்க கண்டுபிடிச்ச ஆன்சர் ரைட் நீங்கள் இங்கே கூட செக் பண்ணலாம் இதனோட ரூட் கரெக்டாக அப்படின்னு நீங்கள் செக் பண்ணுறதுக்கு இங்கே இது வந்து ஈக்வஷன் டூ ரூட் இல்லையா சம் ஆஃப் ரூட்ஸ் இது மூணுத்தையும் ஆட் பண்ணி பாருங்க ஜீரோ வருதா ஸ்கொயர் டேம் இல்லை பாருங்க ஸோ இதுவும் கரெக்ட் நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ கிவன் கியூபிக் ஈக்குவேஷன் வந்து இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எக்ஸ் க்யூ ப்ளஸ் கியூஎக்ஸ் ப்ளஸ் ஆர் டைப்பில் இல்லை கார்டன்ஸ் மெத்தட் போகிறதுக்கு இல்லை அப்படின்னா நம்ம கிவன் இக்குவேஷன் நம்ம என்ன பண்ணுவோம் டிமினிஷ் த ரூட்ஸ் சூட்டபிளி பை அ கான்ஸ்டன்ட் ஸோ தட் த செகண்ட் டேர்ம் இஸ் ஆப்சென்ட் அந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த ஃபார்மேட் கொண்டு வந்து பண்ணணும் ஃபைனலாக ஆகியோன்னு அங்கே டிமினிஷ் பண்ணியிருக்கலாம் இங்கே ஆட் பண்ணி எழுதணும் அங்கே ப்ளஸ் த்ரீனா ஆட் பண்ணுங்கள் மைனஸ் த்ரீனா செப்பரேட் பண்ணுங்கள் ஏன்னா ஹெச்ஓட வேல்யூ நம்ம இங்கே கண்டுபிடிச்சி பிளஸ் த்ரீ வந்தது அதனால டிமினிஷ் பை த்ரீ பண்ணிவிட்டு இங்கே நம்ம ஆட் பண்ணுறோம் சப்போஸ் மைனஸ் த்ரீ வந்துச்சுன்னா டிமினிஷ் பை மைனஸ் த்ரீ பண்ணிவிட்டு இங்கே மைனஸ் த்ரீ நீங்கள் பண்ணணும் அவ்வளோதான் விஷயம் ஸோ உங்களுக்கு ஒரு ரெண்டு ப்ராப்ளம் கொடுக்குறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சால் எக்ஸ் கியூ மைனஸ் எயிட்டீன் எக்ஸ் ஈக்குவல் டு தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் தேர்ட்டி ஃபைவ் இதுவாக கொண்டு வந்துடுங்க அப்போ ரெக்குவயர்டு ஃபார்மேட்டில் இருக்கும் நீங்கள் டேரெக்டாகவே போடலாம் ஸோ அதான் ஆன்சர் வந்திருக்கு உங்களுக்கு வருதான் செக் பண்ணுங்கள் அடுத்த கொஷின் பாருங்கள் எக்ஸ் க்யூ மைனஸ் ஃபிஃப்டீன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் தேர்ட்டி த்ரீ எக்ஸ் ப்ளஸ் எயிட் ஃபோர்ட்டி செவன் ஈக்குவல் டு ஜீரோ கார்டன்ஸ் மெத்தட் கொடுத்துருக்காங்க அப்போ ஸ்கொயர் டம் வரக்கூடாது அப்போ டிமினிஷ் பை என்னன்னு கண்டுபிடிக்கணும் எக்ஸ் ப்ளஸ் ஹெச்ன்னு நீங்கள் போடுங்க போட்டுட்டு ஹெச்சோட வேல்யூ கண்டுபிடிங்க ஸோ இங்கே இதில் எக்ஸ் ஸ்கொயரோட டம்னால் த்ரீ ஹெச் வரும் இங்கே வரும்போது மைனஸ் ஃபிஃப்டீன் வரும் ஸோ ஈக்குவல் டு ஜீரோ பண்ணிங்கன்னா ப்ளஸ் ஃபிஃப்டீன் அப்போ ஹெச் வந்து ஃபைவ் வரும் அப்போ டிம்னிஷ் பை ஃபைவ் பண்ணிவிட்டு ஒரு புது ஈக்வேஷன் கண்டுபிடிங்க அதில் அது கார்டன்ஸ் மெத்தடில் இருக்கும் அந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணி ரூட்ஸ் கண்டுபிடிங்க அதனோட ரூட்ஸை வந்து கடைசியாக அந்த ப்ளஸ் ஃபைவை நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது கிவன் இக்குவேஷனோட ரூட்ஸ் கிடச்சிடும் தேங்க் யூ ஸோ மச்